பருதா புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இரண்டாம் நாளாக இன்று சென்னை ராயபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடுகின்றனா் கடந்த 12ஆம் தேதி சென்னை காட்டில் கரையை கடந்த வருதா புயலின் கோர தாண்டவத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் முப்பதாயிரம் மின்கம்பங்கள் அறநூறு டிரான்ஸ்ஃபார்மர்கள் எழுபதாயிரம் வீடுகள் மற்றும் நிலங்கள் கடும் சேதத்தை சந்தித்தன புயல் தாக்கி பதினைந்து நாட்களுக்கு பின்னர் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை இணைச் செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழுவினர் செவ்வாய்க்கிழமை மாலை சென்னை வந்தனர் முதலமைச்சர் தலைமை செயலாளர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து சென்னை பனகல் பார்க் வளைவு திருமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து கிண்டி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட சேதத்தை சாலையிலேயே நின்று பார்வையிட்ட மத்திய குழுவினர் பல்லாவரம் வண்டலூர் பூங்கா உள்ளிட்ட பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சென்ற மத்திய குழுவினர் அங்கு பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர் இதனிடையே இரண்டாம் நாளான இன்று காலை ஒன்பது மணிக்கு சென்னை ராயபுரத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மீனவ கட்டமைப்புகளை மத்திய குழுவினர் பார்வையிடுகின்றனர் இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு செல்லும் மத்திய குழுவினர் கல்லுக்கடை மேடு வெள்ளோடியில் சேதமடைந்த குடிசைகள் சின்னம்பேட்டில் பாதிக்கப்பட்டுள்ள வாழை மா போன்ற பயிர்களை ஆய்வு செய்கின்றனர் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பும் மத்திய குழுவினர் மாலையில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனை சந்தித்து ஆலோசனை நடத்துகின்றனர் இதனையடுத்து டெல்லி செல்லும் மத்திய குழுவினர் ஆய்வுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்படும் அறிக்கையை மத்திய அரசிடம் அளிக்க உள்ளனர் இதனிடையே பாதிப்புகள் ஏற்பட்டு பதினைந்து நாட்களுக்கு பிறகு தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் பெரும்பாலான இடங்களில் ஆய்வு செய்யாமல் பெயரளவில் மட்டுமே ஆய்வில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்